புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். எப்படி ஒரு வெற்றிக்கான அடித்தள முயற்சியோ அதே மாதிரிதான் ஒருத்தருடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு அடித்தளமா இருக்கிறதே அவருடைய உடல் ஆரோக்கியம் தாங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்க சரி பண்றதுக்கான நேரம் தான் இது, நம்ம ஷோ டாக்டர் ஆன் கால். இந்த ஷோல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நேர்களாகிய நீங்கள் இன்னைக்கு கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கு சிறந்த தீர்வுகளை கொடுக்கறதுக்காக நம்ம கூட ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவி சரவண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க இப்ப டாக்டர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு நம்ம ஆஸ்துமா பத்தி பாக்கலாம். ரொம்ப நாளா வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, குறையிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த டஸ்ட் அலர்ஜி ஆகும் போதோ இல்லைனா வந்து வெதர் சேஞ்சஸ் இருக்கும் போதோ இல்ல ஒரு தண்ணி சேஞ்ச் ஆகும்போது கூட அவங்களுக்கு வந்து அந்த அலர்ஜிக்கான சிம்டம்ஸ் இருக்கும். அந்த மூச்சு திணறல் ஏற்படுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இந்த ஆஸ்துமா எதனால ஏற்படுது, இது க்ரானிக்கா தான் இருக்குமா, இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கா டாக்டர்? கண்டிப்பா இது ஆஸ்துமா ஏற்படக்கூடிய காரணம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது க்ரானிக்காக வந்து இருக்காது அப்படின்றது நம்மளுக்கே வந்து தெளிவாக வந்து புரிய வந்துடும். அதே மாதிரி இது வந்து ஒரு க்ரானிக்காக இருக்கக்கூடிய டிசீஸ் கிடையாது. க்ரானிக்காக நம்ம வச்சிட்ருக்கோம், சரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்காம நம்ம க்ரானிக்காக ரொம்ப நாள் கணக்காக நம்ம வச்சிட்ருக்கோம். ஆனால் இது க்ரானிக்காக இருக்கக்கூடிய டிசீஸ் கிடையாது. இது சீக்கிரமாகவே நிரந்தரமாக ஈஸியாக சிம்பிளான முறையில் வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சளி ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியேறி வந்து அலர்ஜி லெவல் நம்மளுக்கு நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆஸ்மா தொந்தரவு திரும்ப நம்மளுக்கு ரிப்பீட் வரவே செய்யாது. இப்போ ஆஸ்மா வந்து நம்மளுக்கு வரக்கூடிய காரணம் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். மெயினாக முக்கியமாக நம்மளுக்கு ஆஸ்மா அப்படின்னா என்ன அப்படின்னா சுவாச குழாய் வந்து நம்மளுக்கு மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கும், சுருங்கியிருக்கும், நுரையீரல் ஃபுல்லாக நம்மளுக்கு சளி வந்து அடைச்சிட்ருக்கும். அதனால சரியாக நம்மளுக்கு மூச்சு வந்து விட முடியாது. மூச்சு திணறல் ஏற்படுறதுனால நம்ம அதை வந்து ஆஸ்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மூச்சு திணறலை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுறது, அதை ஸ்டிமுலேட் பண்ணி விடுறது அதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி, நம்மளுக்கு குளிர்ந்த நீர், பனி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிளைமேட், இந்த மழைக்காலம், இந்த மாதிரி சீசன் நம்மளுக்கு மாறி வருது அப்படின்னா நம்மளுக்கு அது எல்லாமே நம்மளுக்கு ஆஸ்மா பிரச்சனையை நம்மளுக்கு ட்ரிகர் பண்ணிவிடும். சளியை வந்து உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தேங்க விட்டு மூச்சு திணறல் வந்து நம்மளுக்கு ட்ரிகர் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு டைஜஷன் ஆகாமல் வயிற்றில் மந்தம் பிடிக்கிறதுனால சாப்பிட்ட சாப்பாடு நம்மளுக்கு சரியாக செரிமானம் ஆகாமல் அது வந்து பார்த்திங்கன்னா மந்தம் பிடிச்சிட்டு அது கனமாக மாறி அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இன்டைஜஸ்டட் கேஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து நம்மளுக்கு மேல் நோக்கி நம்மளுடைய நுரையீரல் அழுத்தி விட்டு நம்மளை டயஃப்ரமும் நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேஷனுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அதையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாரத்தை ஏற்படுத்தி விட்டு நம்மளுக்கு மூச்சு திணறல் வீசிங் பிரச்சனை நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுது. இது மந்தம் கனமாக மாறி, கனம் வந்து நம்மளுக்கு வீசிங்காக மாறி, ஆஸ்மாவாக மாறி நம்மளுக்கு மூச்சு திணறல் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுது. அதுக்கப்புறம் வந்து சில பேர்த்துக்கு ஒரு சில ஸ்மெல்லு, ஒரு சில நல்ல ஸ்மெல்லை சில பேர்த்துக்கு வந்து சேராது. ஒரு பூக்களினுடைய நறுமணம், சென்ட்டினுடைய நறுமணம், அதெல்லாமே வந்து சில பேர்த்துக்கு அலர்ஜியாக வந்து இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெயிண்ட்டு ஸ்மெல்லு, பெட்ரோல் ஸ்மெல்லு, டீசல் ஸ்மெல்லு, இந்த மாதிரி ஏதாவது சில பேர்த்துக்கு வந்து அலர்ஜியாக இருக்கும். சில பேர்த்துக்கு மசாலா ஸ்மெல்ஸு, மசாலா வந்து அந்த பொடி டக்குன்னு உள்ளுக்குள்ளே மூக்குக்குள்ளே நெடி ஏறிடுச்சு அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு வந்து வீசிங் வர ஆரம்பிச்சிடும். காத்தோட்டம் இல்லாத ஒரு அறைக்குள்ளே வந்து திடீர்னு போனோடனே சில பேர்த்துக்கு வீசிங் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா தூசி, ஸ்மோக்கு, அதுக்கப்புறம் வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக்கு, மண் புழுதி இருக்குது பார்த்திங்கன்னா அது சில பேர்த்துக்கு வந்து அப்படியே காற்று மூலமாக அது வந்து பறக்க ஆரம்பிச்சிது அப்படின்னாலும் அந்த டஸ்ட்டு நம்மளுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு வீசிங் அலர்ஜி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெட் அனிமல்ஸ்லாம் வீட்டில் வந்து வளர்த்துவாங்க இல்லையா, அந்த பெட் அனிமல்ஸ்லேருந்து உதிர்றக்கூடிய அந்த முடி, அதுலேருந்து உதிர்றக்கூடிய அந்த டேண்டரு, அதே மாதிரி அந்த அதில் சில நுண்ணுயிர்கள் கிருமிகள்லேருந்து இருக்கும், அது சில பேர்த்துக்கு வந்து மூக்கு வழியாக உள்ளே போயிடுச்சு அப்படின்னாலும் டஸ்ட்டு மைட்ஸ் உள்ளே போயிடுச்சு அப்படின்னாலும் ஆஸ்மா தொந்தரவு, வீசிங், சைனசைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நல்ல வெயிலில் நல்லா திரிஞ்சிட்டு வந்து திடீர்னு நம்ம ஏசியை போட்டு உட்கார்றது, திடீர்னு நம்ம குளிர்ந்த நீரை வந்து குடிக்கிறது, ஐஸ் க்யூப்ஸு, ஐஸ் கட்டிகள் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, நல்ல வெயிலில் தெரிஞ்சிட்டு வந்து திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூலிங்காக வந்து சாப்பிட்றது, இல்லை ஃப்ரூட்ஸு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறத வச்சு எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்களை வந்து நம்ம அதிகப்படியாக நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் இல்லை சில பேர்த்துக்குலாம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாவே டக்குன்னு வந்து வீசிங், சைனசைட்டிஸ், ஆஸ்மா அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே காரணங்கள் நம்மளுக்கு, இதெல்லாம் தூண்டிவிட்டு நம்மளுக்கு ஏற்படுது.
எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்மளுடைய பாடியில் வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு ஆஸ்மாட்டிக் அட்டாக்ஸ் வந்து, சில பேர்த்துக்கு ஆஸ்மா எல்லாமே வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது, சில பேர்த்துக்கு ஹெரிடிட்டி வழியாக இருக்குது, சில பேர்த்துக்கு வந்து சளி அடிக்கடி பிடிச்சி பிடிச்சி சில பேர்த்துக்கு இருக்குது, சில பேர்த்துக்கு ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் வந்து பின்னாடி ஆஸ்மாவாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லேருந்து நம்மளுக்கு ஆஸ்மா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கப்போ, ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு ஆஸ்மா வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே உருவாகும் அப்படின்னா, நம்மளுக்கு பசி அது எல்லாமே நம்மளுக்கு குறைவாக இருக்கும். அப்போ குடல் சுரப்பிகள் எல்லாமே நம்மளுக்கு சரிவர நம்மளுக்கு ஸ்டிமுலேட் ஆகி இருக்காது, டைஜஷன் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக இருக்காது, டைஜஷன் வந்து ரொம்ப புவராக இருக்கும், பசியும் சுத்தமாக இருக்காது, லைட்டாக சளி பிடிச்சது அப்படின்னாவே சுத்தமாக பசி வந்து இருக்காது. அப்படி இருக்கப்போ நம்மளுடைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மந்தப்படும், நம்ம பல்காக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாமல் அப்படியே வயிற்றுக்குள்ளேயே ஒரு மாதிரி மந்தம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படி மந்தம் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா, சில பேர்த்துக்கு வந்து அது ஒரு மாதிரியான ஃபீலிங், ஒரு மாதிரியான டயர்ட்னஸ், சோர்வு, அது எல்லாத்தையும் உருவாக்கி விட்டு எந்நேரமும் படுத்து கிடக்கவே வைக்கும். சில பேர் வந்து காலையில் எந்திரிக்கிறப்போ பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஃபோர்ஸாக வாமிட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிலீஃப் ஆயிரும், சில பேர்த்துக்கு வாமிட் ஆகாமலும் மோஷனும் போகாமல் அப்படியே உள்ளுக்குள்ளேயே தங்கி இருக்கப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரியான ட்ரௌசினஸை வந்து கிரியேட் பண்ணும். அந்த டைம் தான் பார்த்திங்க அப்படின்னா, அது ஒரு அது நைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ட்ரபிள் வந்து பண்ணும், அந்த டைம் தான் அவங்களுக்கு வந்து வீசிங் வந்து ஏற்படுத்தி விட்டுறோம், மூச்சு திணறல் வந்து ஏற்படுத்தி விட்டுறோம். ஏன்னா செரிமானம் ஆகாத சாப்பாடு உள்ளுக்குள்ளே, அதுவும் நம்மளுக்கு வயிற்ற போட்டு வயிறு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் இல்லையா, செரிமானம் ஆகாத சாப்பாடு வயிற்றுக்குள்ளே இருந்தது குடலுக்குள்ளே நகர்ந்து வந்தது அப்படின்னா நம்மளுக்கு வயிறுலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், அது குடலுக்குள்ளே நகர்ந்து வராமல் அப்படியே வயிற்றுக்குள்ளேயே தங்கி புளிச்சு போய் புளிச்ச எப்பத்தை உண்டு பண்ணி விட்டு அந்த காற்று வந்து மேலே மேல் நோக்கி நுரையீரலில் நம்மளுக்கு அழுத்தும் போது நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்மா தொந்தரவு நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருது, வீசிங் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமா சளி சில பேர்த்துக்குள்ளுக்குள்ள நுரையீரலுக்குள்ளே கோர்த்துட்ருக்கும் பார்த்திங்களா, அந்த சளி வந்து நம்மளுக்கு இறுகி போய் உறைஞ்சி போய் உஷ்ணத்தினாலும் நம்மளுக்கு அப்படியே உறைஞ்சி போயிருந்தது அப்படின்னாலும், ஏதாவது நம்ம சூடாக ஏதாவது சாப்பிட்றப்போ வைக்கிறப்போ அது இலகி நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு ஆஸ்மா தொந்தரவு இருக்கவங்களுக்கு சளி உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா தாங்க முடியாத அளவுக்கு இருமலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் மூச்சு திணறல் வந்து அவங்களுக்கு இருக்கும், மூச்சு திணறல் வந்து அவங்க அப்படியே உள்ளே நடந்து வர்றப்போ நம்மளுக்கு வந்து கேட்கும், பக்கத்தில் உட்காந்துருக்க ஆளுங்களுக்கு அவங்க மூச்சு விடுற சவுண்டு, அவங்க கஷ்டப்பட்டு மூச்சு எடுக்கிறது அது எல்லாமே நம்மளுக்கு கேட்கும். அவங்க அங்கே கன்சல்டிங் ரூம்குள்ளே அவங்க அங்கேருந்து அவங்க நடந்து வரப்போ இழைச்சிட்டே வருவாங்க, கரெக்டாக அந்த இழைக்கிறத பார்த்தே அவங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், பேஷண்ட் தான் சொல்லணும் அப்படின்றது அவசியமே கிடையாது, பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆஸ்மா தொந்தரவு இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா நாள் கணக்காக எதனால் இருக்குது அப்படின்னா, அதுக்கு சளியை வந்து வெளியேற்றக்கூடிய முறையான வைத்தியம் பண்ணாமல், செரிமானத்தை ஸ்டிமுலேட் பண்ணி விடுற வைத்தியத்தை பண்ணாமல், நெபுலைசர் அந்த மாதிரி எடுத்து இல்லை ஏதோ நரம்பூசி இந்த மாதிரி போட்டு போட்டு அதை வந்து உள்ளுக்குள்ளே அடக்கி அடக்கி வைப்பாங்க. உள்ளுக்குள்ளே சளி அடங்கி அடங்கி கிடக்கிறப்போ நாள் பட்டு பார்த்திங்க அப்படின்னா அது ஃபைப்ரோசிஸாவோ உள்ளுக்குள்ளே ஸ்காராவோ இல்லை லங் செல்ஸ் வந்து நம்மளுக்கு மாறியோ இல்லை கிரவுண்ட் கிளாஸ் ஒப்பேசிட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். இல்லை சில பேர்த்துக்கு வந்து அப்படியே அந்த காற்று எல்லாமே உள்ளுக்குள்ளேயே லீக் ஆக ஆரம்பிக்கும், நுரையீரலோட செல்ஸ் எல்லாமே சில பேர்த்துக்கு மாற ஆரம்பிச்சிடும், உள்ளுக்குள்ளே சளி வந்து தேங்கி இருக்கனால அது அப்படியே இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தி நம்மளுக்கு நுரையீரல் செல்ஸ் நம்மளுக்கு பாதிக்க ஆரம்பிச்சிடும். அது பாதிச்சது அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கேனில் எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு தெளிவாக தெரியும், எந்நேரமும் அவங்களுக்கு சளி வீசிங் தொல்லை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக நம்மளுக்கு சளி பிடிச்சே இருக்கக்கூடிய வீசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு பெரிய நுரையீரல் சார்ந்த ஒரு நோயாக நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ளே சளியை அடக்கி வச்சுட்டே இருந்து இன்ஹேலரை போட்டு போட்டு நம்ம அடக்கி வச்சுட்டே இருக்கிறதுனால தான் நம்ம இந்த பிரச்சனையை நாள் கணக்காக க்ரானிக்காக வச்சுட்டே இருக்கோம். இதுக்கு மாற்றாக சளியை நல்லா வெளியேற்றக்கூடிய முறையான சிகிச்சை ஃபாலோ பண்ணி சளி நல்லா வெளியேற்றி விட்டுட்டு டைஜஷனை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அலர்ஜி லெவல்ஸ், இம்யூன் IgE லெவல், IgM லெவல் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அப்நார்மலாக ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும், அது எல்லாத்தையும் நல்லா குறைக்கிற மாதிரி நல்ல ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகளும், அதே மாதிரி நம்ம இம்யூனிட்டியை நல்லா சிறப்பாக நல்லா பூஸ்ட் பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகளும் நம்ம கொடுக்குறப்போ இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், இந்த ஆஸ்மா தொந்தரவு இதெல்லாமே நம்மளுக்கு நிரந்தரமாக க்யூர் ஆயிரும், வாழ்நாள் முழுக்க திரும்ப நம்மளுக்கு வராமல் இருக்கும். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் எங்களோட ஆர்ஜி ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது, நான்கு தலைமுறைகளை பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்காக கேட்குறீங்க? என்ன
காலையில மருந்து மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க மேடம். காலையில வெறும் வயிற்றுல ஏதாவது சாப்பிடணுங்களா மேடம்? 8 மணிக்கு மேல சாப்பிடுறோம், காலையில ஏதாவது டீ காஃபி குடிக்க கூடாதுங்கிறாங்க, என்ன மேடம் சாப்பிடலாம்? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? காலையில எத்தனை மணிக்கு நீங்க ஃபுட் எடுக்கறீங்க? 8 மணிக்கு மேல தான் மேடம் எடுப்போம். சரி, மெடிசன்ஸ் என்ன டவுட் கேக்குறீங்க? ஆக்சுவலா சாப்பாடுக்கு முன்னாடி மருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வெறும் வயித்துல சாப்பிடக்கூடிய மருந்து, சரியா? எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடணும், வேற எதுவும் சாப்பிட்டுட்டுலாம் சாப்பிடக்கூடாது. எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடுற மருந்து எம்டி ஸ்டொமக்ல தான் சாப்பிடணும். ஏன் எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட கொடுக்குறாங்க அப்படின்னா, எம்டி ஸ்டொமக்ல இருக்கும்போது தான் அது போய் புண்ணாத்தும், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கப்போ அதை வந்து நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும். அதனால தான் இது அப்படியே தொடர்ந்து நம்ம எடுக்கிறப்போ சரியாகி வரும், சரிங்களா? கரெக்டாக அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நல்ல புண்ணெல்லாம் நம்மளுக்கு ஆறிடும், கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் மருந்தை, சரியா? 1 மாதம் சாப்பிட்டுட்டு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, தொடர்ந்து 2-3 மாதம் தொடர்ந்து சாப்பிடுங்க, விடாமல் சாப்பிடுங்க, சரியா? நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்கம்மா. யார், எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், என்னோட பேர் பார்வதி. சொல்லுங்க, கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? மதுரை இருந்து பேசுறோம். சரி, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். சரி, நீங்க தொடர்ந்து கேளுங்க, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்க வயது என்னன்னு சொல்லிட்டு பேசலாம். சரி அம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குமா? எனக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்குங்க மேடம். எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 45 வயசு ஆகுது. 45. பீரியட்ஸ் நின்றுச்சா? இல்லைங்க மேடம், வந்துட்டு இருக்கு. நார்மலா இருக்காதுலா? இல்லை மேம், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. சரி, தீட்டு அதிகமாக போகுது. ஆமாம். சரி, முட்டி வலி எவ்வளோ காலமாக இருக்கு? 5 வருஷமா இருக்குங்க மேடம். 5 இயர்ஸாக இருக்கு. வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? வெயிட் 70 கிலோ மேல இருக்கேன். கரெக்டா அப்ராக்ஸிமேட்டா தெரியலையா? அது 70-72 அப்படி இருக்கேன். சரி, ரொம்ப நேரம் நடக்க முடியல, முட்டி வலிக்குது, படி ஏற முடியல, என்னால உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, கஷ்டமா இருக்கு. நிறைய மருந்துகள் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். நான் 5 வருஷமா நான் பாத்துட்டுதான் இருக்கேன், எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்குற, ஆனாலும் உடம்பே ஆக மாட்டேங்குது, வலி அப்படியேதான் இருக்கு. அந்த நேரம் அந்த மருந்து எடுத்துக்கிற நேரம் மட்டும்தான் குணமாகுது, மத்த நேரம் பாத்தீங்கன்னா வீக்கமா இருக்கு. கை காலும் வீக்கம் இருக்கா? விரல் கால் முட்டி மட்டும்தான். கால் வீக்கம் எல்லாமே இருக்கு அப்படின்னா, சர்க்குலேஷன் வந்து கம்மியா இருக்கு, அனிமிக்காவும் இருப்பீங்க. அந்த முட்டிக்கு கீழே முட்டி பிரச்சனை இருக்கிறதுனால முட்டிக்கு கீழே ஃபுல்லா நம்மளுக்கு நீர் வந்து நம்மளுக்கு தேங்கிட்டு நம்மளுக்கு அதுவும் நம்மளுக்கு வலியை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். கால்ல நீர் தேங்கிருச்சு அப்படின்னாலே நடக்கிறதுக்கும் சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், கணுக்கால்லாம் வலி ஏற்படும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நீர் நல்லா வெளியேறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பார்லி கஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த பார்லி கஞ்சி நல்லா வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி அதை குடிச்சிட்டு வாங்க. யூரின் நல்லா நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும், கால் வீக்கம் நல்லா வத்திரும். ரொம்ப கால் வீக்கம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரெஸ்ட் கொடுத்து தான் அதை சரி பண்ண முடியும். நம்ம ரெஸ்ட் கொடுக்குறப்போ காலில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து நம்மளுக்கு நல்ல சர்க்குலேஷன் மூலமாக நம்மளுக்கு பெரிட்டோனியல் ரீஜனுக்கு நம்மளுக்கு வந்துடும், வயிற்று பகுதிகளுக்குள்ளே நம்மளுக்கு வந்துடும். அந்த நீர் ஃபுல்லாக நம்மளுக்கு வயிற்று பகுதிகளுக்குள்ளே நம்மளுக்கு வந்துருச்சு, நல்லா சர்க்குலேஷன் மூலமாக நல்லா மேலே ஏறி வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கிட்னி வந்து அதை ஈஸியாக நம்மளுக்கு வெளியேற்றி கொடுத்துரும். அப்போ அப்படி இருக்கப்போ நம்ம கொஞ்சம் நம்ம ஸ்டாண்டிங்லேயே நிற்காமல் ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டு உட்காராமல் கால் நல்லா நீட்டி கொஞ்சம் உட்காந்துக்கலாம், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நேரம் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படி இருக்கப்போ நீர் வந்து நல்லா வத்திரும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா முட்டி வலி நல்லா சரியாகிறதுக்கு பேராமுட்டி, சிற்றாமுட்டி அந்த மாதிரி மூலிகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் ஹாட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி 1-2 ஸ்பூன் போட்டு ஹாட் வாட்டர் 4 டப்பில் தண்ணி ஊற்றி நல்லா அதை கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி காய்ச்சி அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணியும் நம்ம சாப்பிட்டு வரலாம். அதுக்கப்புறமா சிற்றரத்தை இருக்குது பார்த்தீங்களா, சிற்றரத்தையும் நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சு அதை தேனில் குழப்பியும் நம்ம சாப்பிட்டு வரலாம்.
முடக்கருத்தான் சூப் வந்து சாப்பிட்டு வரலாம், முடக்கருத்தான் அடை இந்த மாதிரிலாம் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். நல்லா சாப்பிட்டு வரப்போ நல்லா நம்மளுக்கு பெயின் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா குங்கிலியம் அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை பொருள் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா அது வந்து கம்மு மரத்துலேருந்து கோந்து மாதிரி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்திங்களா. அந்த பார்க்கை வந்து நம்ம வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு பிசின் மாதிரி வலிஞ்சு வரும். அதே மாதிரி குங்கிலியம் வந்து ஒரு பிசின் தான். அந்த பிசின் வந்து குங்கிலியம் மரத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பிசின். அது வந்து கடைகளில் பார்த்திங்க அப்படின்னா காய வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க. அது தேவையான அளவு நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு 50 கிராம்ஸோ 100 கிராம்ஸோ அளவு நம்ம வாங்கிட்டு வந்து இளநி தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா எடுத்து நல்லா இளநி தண்ணி நல்லா ஒரு பாத்திரம் நல்லா அரை பாத்திரம் வரைக்கும் நல்லா நிரம்புற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து எடுக்கணும். 2-3 இளநிலேருந்து அந்த இளநீரை வந்து நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கணும். அது நல்லா ஹீட் பண்ணி அந்த குங்குலியத்தை அதுக்குள்ளே போட்டு நல்லா ஹீட் பண்ணணும். நல்லா பாயில் பண்ணோன்னா குங்குலியம் நல்லா சுத்திகரிக்கப்பட்டுரும். அந்த சுத்திகரிக்கப்பட்ட குங்குலியத்தை வந்து லைட்டாக நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை போட்டு நல்லா இடித்து நல்லா நுண்ணிய பவுடராக நம்மளுக்கு ஆக்கிடணும். நல்லா பவுடர் ஆக்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கல்வம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கல்வத்தில் போட்டு நல்லா ட்ரையாக போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். அதை அரைச்சி எடுக்கிறப்போ கல்வத்தில் வந்து அந்த குங்குலியம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ட்ரையாகவும் போட்டு நம்ம அரைச்சி பவுடர் மாதிரியும் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி அதில் வந்து கொஞ்சமாக அந்த சிற்றாமுட்டி வேர் இதெல்லாம் போட்டு கஷாயம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கஷாயம் ஏதாவது ஒன்று அதை போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சி வந்தோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஜெல் மாதிரி நம்மளுக்கு நல்லா அரைப்பட்டு வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஆகாக நல்லா ஹீட் ஏற ஏற நல்லா அது வந்து நல்லா கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஆகும். நம்ம அரைக்க அரைக்க நம்மளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஹார்ட் ஆகும், அதோடைய நீர் கண்டென்ட்டும் நம்மளுக்கு வத்த ஆரம்பிக்கும். நல்லா ஒரு இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு உருண்டை உருட்டுனா நம்மளுக்கு மாத்திரை மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம கத்தாழைச்சாறு இது மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அது மட்டும் ஒரு ஒரு மருந்து நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவு இல்லாட்டி வந்து நம்ம சுண்டக்காய் அளவு சின்ன சுண்டக்காய் அளவு நம்ம அதை நல்லா உருட்டி வச்சுட்டு நல்லா மாத்திரைகள் மாதிரி உருட்டி வச்சுட்டு அதை வந்து நம்ம ஹாட் வாட்டரில் ஹாட் வாட்டரை கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை வந்து நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு வந்து காலையில் மதியம் நைட்டுக்கு 3 வேளைக்கும் நம்ம சாப்பிட்டு வரணும். முட்டியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனு பெயின் எல்லாமே சரியாயிரும். நம்மளுக்கு அது அரைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப நேரம் அரைக்கணும். அது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அதை பவுடர் ஃபார்மேட்டில் கூட அப்படியே வச்சு அது 1 ஸ்பூன் இல்லாட்டி 1 ஸ்பூன் வரைக்கும் 1 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். டேபிள் ஸ்பூனில் சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெரிய ஸ்பூன் அப்படின்னா 1/2 ஸ்பூன் இல்லாட்டி 1/4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இதோடைய மேக்ஸிமம் டோசேஜ் வந்து 1 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 1 கிராம் எடுத்து நம்ம ஹாட் வாட்டர்லேயோ இல்லை தேன்லேயோ இல்லை வெண்ணெயிலையோ நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு பெயின் குறையும், இன்ஃப்ளமேஷன் குறையும், வீக்கம் குறையும், ஒரு மாதிரி சூடாக செவந்து போயிருக்கக்கூடிய தன்மை குறையும், எல்லாமே சரியாயிரும். இந்த மருந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் இது வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட சேர்த்து நிறைய மூலிகை மருந்துகள் சேர்த்து நம்ம மாத்திரைகளாகவோ மருந்துகளாகவோ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முட்டி வலிகள் வந்து நிரந்தரமாக கியூர் ஆயிரும். ரொம்ப முடியாதவங்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு, முட்டி வலி ரொம்ப சிவியராக இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் மருத்துவமனையிலேயே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நல்ல வசதிகள் இருக்குது. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நடக்க முடியாதவங்க கூட எந்திரிச்சு ஈஸியாக அழகாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய முட்டி வலிகள் எல்லாமே நிரந்தரமாக கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். திரும்ப நம்மளுக்கு வராத அளவுக்கு நம்ம பண்ணிடலாம். இப்போ 5 வருஷமாக முட்டி வலி இருக்குது அப்படின்னா இருந்து தங்கி பாருங்கள், நல்லாவும் நடக்கலாம். முட்டி வலி நல்லா 5 நாளில் அவங்களுக்கு நல்லா சரியாகி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் நல்லா முட்டுகள் எல்லாமே நல்லா பலமாகிறதுக்கு மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே இது குணமாயிரும். கூடவே சேர்த்து பஞ்சகர்ம சிகிச்சை, வர்ம சிகிச்சை, அதே மாதிரி கோலன் ஹைட்ரோதெரப்பி, எஃப்ஐஆர் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வரப்போ பாடியோடைய டாக்ஸின்ஸும் நல்லா வெளியேற ஆரம்பிச்சிடும். உடம்பு கழிவுகள் எல்லாமே நல்லா வெளியேற்றப்பட்டுருச்சு அப்படின்னாவே உடம்புல வியாதியே கிடையாது. இந்த மாதிரி க்ரானிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியாக அழகாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரீட்மெண்ட் தான் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்குறோம். வெறும் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கொடுக்குறோம். காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. சர்ஜரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அறுவை சிகிச்சை இல்லாமல் நல்ல மூலிகை மருந்துகள்லேயே உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள், அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அந்த வர்ம பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட்டு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே முட்டி வலி நல்லா குணமாயிரும், பூரணமாக சரியாயிரும், முட்டிகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகி திடமாயிரும். திரும்ப நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க வலிகளும் நம்மளுக்கு வராமல் இருக்கும்.
அந்த அளவுக்கு ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் நல்ல வசதிகள் இருக்கு. நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ ஆஸ்துமா பத்தி நிறைய பார்த்துட்டு இருந்தோம்ல டாக்டர், ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணணும், இதை பண்ணா உங்களுக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அது வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ஓகே, இப்போ ஆஸ்துமா பேஷண்ட்டு சளி பேஷண்ட்டு எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா காமனாக வந்து நிறைய உணவுப் பொருட்கள், நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களே வந்து என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வைப்பாங்க. என்ன அப்படின்னா ஃப்ரூட்ஸ் என்னால் சாப்பிட முடியல, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா உடனே சளி பிடிச்சிருது, உடனே வீசிங் வந்துடுது, தயிர் சாப்பிட முடியல, மோர் சாப்பிட முடியல, ஒரு இளநீர் சாப்பிட முடியல, ஒரு குளிர்ந்த நீர் என்னால் வந்து குடிக்க முடியல அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறையா பேர்த்துக்கு இருக்கும். அப்படி வந்து எல்லாருமே வந்து என்ன டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, மற்ற டாக்டர்ஸ் மற்ற ஹாஸ்பிட்டலெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு சேரலை, உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் அதை வந்து விட்டுருங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் அந்த விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸு இதெல்லாமே நம்ம எடுத்தால் தான் நம்மளுக்கு இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆகும், அதுலேருந்து தான் நம்மளுக்கு இம்யூனிட்டியே கிடைக்கும். அப்போது நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் எடுத்துகிட்டு சைட் பை சைடாக அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 or 2 months பாடிக்கு நல்லா அதெல்லாமே ரெசிஸ்டன்ட் ஆயிரும், பாடிக்கு ஒத்துக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஒத்துக்க வச்சிடலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஃப்ரூட்ஸு மோர் எல்லாமே ஒத்துக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா எங்கள் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, உங்கள் மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு என்னால் மோர் இதெல்லாம் எடுத்துக்க முடியுது, என்னால் பழங்கள்லாம் சாப்பிட முடியுது, ரொம்ப நாளாக இவ்வளோ நாளாக சாப்பிடாமையே இருந்துட்டு இருந்தேன், இப்போ தான் நான் அதெல்லாம் சாப்பிட்றேன், அதை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு உடம்புக்கு எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு ஒத்துக்கவும் செய்யுது, வீசிங்கும் எனக்கு வரதில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதே இது ஒரு 4-5 months நல்லா ரெகுலராக மருந்துகளையும் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ஃபுட்டையும் நல்லா எடுக்காத ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்பு நல்லா வலிமையாயிரும், நல்ல வன்மையாயிரும். அது வலிமை ஆயிடுச்சு அப்படின்னாவே திரும்ப திரும்ப நம்மளுக்கு ரிப்பீட்டடாக ஆஸ்துமா இருக்காது. ஒரு நோயை கண்டு நம்ம ஓடுறதை விட அதை எதிர்த்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எதிர்த்து நம்ம வந்தோம் அப்படின்னா கட்டாயம் அது சரியாயிரும். ஆஸ்துமாக்கும் நல்ல நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துக்கள் எங்களோட மருத்துவமனையில் இருக்குது. 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம், நிரந்தரமாக சரி பண்ணி கொண்டு வரலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர்? என் பேரு ராஜேஸ்வரி. என் பையனுக்கு 18 வயசு ஆகுது. சின்ன வயசுல இருந்து கை கால எல்லாம் வேர்த்து ஊத்தும், ஒரு பெண்ணு கூட பிடிக்க முடியாது, அதனால ரொம்ப கஷ்டப்படுறா. இது பேர் வந்து ஹைப்பர் ஹிடரோசிஸ் கண்டிஷன், சரியா? அதிகமா வந்து உள்ளங்கையில உள்ளங்கால எல்லாம் வேர்த்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பாடி வந்து ஹீட்னாலதான் இது வருது, சரியா? ஸ்வெட், பாடி ஹீட்னால ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சில பேர் இருப்பாங்க இந்த மாதிரி, கையில வந்து எந்நேரமும் கர்ச்சீஃப் வச்சிருந்தா கூட கர்ச்சீஃப் வந்து அப்படியே ஒரு பக்கெட் தண்ணிக்குள்ள முக்கி எடுத்தா எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈரம் ஆயிருமோ அந்த அளவுக்குலாம் சில பேர்த்துக்கு வந்து ஈரம் ஆயிரும். கொஞ்ச நேரம் கூட கையில கர்ச்சீஃப் வச்சிருக்க முடியாது, கை ஃபுல்லா கர்ச்சீஃப்ல தண்ணி ஆயிரும், உடனே ஸ்வெட்டிங் நாள் ஆயிடும். ஒரு ஒரு நாளைக்கெல்லாம் 20-25 கர்ச்சீஃப் வந்து யூஸ் பண்ணி அந்த தண்ணியை ஃபுல்லாக நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்லாம் பேஷண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி எழுதுறதுக்கு முடியவே முடியாது, ஃபுல்லும் ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கிரிப்பு கிடைக்காது இல்லையா, எழுத படிக்க அந்த மாதிரிலாம் முடியாது, ஒரு திங்ஸை வந்து எடுக்க முடியாது, ஒரு காசை வந்து எண்ணி கொடுக்க முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. எடுத்தோன்னா டக்குன்னு அது நனைஞ்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து உள்ளங்கையில் உள்ளங்காலில் வந்து வேர்வை வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும். இந்த கண்டிஷன் பேர் நம்மளுக்கு ஹைப்பர் ஹிடரோசிஸ். இது பாடியில் வந்து உடம்பு உஷ்ணம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வெட் கிளான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்வெட் கிளான்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்மளுக்கு இதாகும். டோட்டலாக பாடி ஃபுல்லாகவும் அவங்களுக்கு வந்து வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்கும். சம்மர் சீசன் ஒரு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, எந்நேரமும் அவங்களுக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும். ஏசியில் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து வேர்வை வந்து அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கு மட்டும்தான் ஏசியில் இருக்கிறப்போ அது எனக்கு கம்மியாக இருக்குது, எனக்கு வேர்வை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சில பேர்த்துக்கு வந்து ஹெரிடிட்டி வழியாகவும் வரும். இது ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்பு உஷ்ணம் ரொம்ப அதிகரிச்சிருக்கிறப்போ ஸ்வெட் கிளான்ஸ் வந்து தன்னளவில் நம்மளுக்கு சரி வர நம்மளுக்கு அது ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் அது சரியான கண்ட்ரோல் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு நம்மளுக்கு ஸ்வெட்டிங்கை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இது ஈஸியாக நம்ம சரி பண்ணலாம்.
கல்லீரலுக்கு நல்ல மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து சரியாகும். ஏன்னா எங்களோட பேஷண்ட்ஸில் எங்களுடைய மருத்துவமனையில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது எல்லாமே வந்து ரேர் கேசஸ் தான். ரேர் கேசஸ் எல்லாமே வந்து நிறையா பேர் வந்து எங்களோட மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு மாதத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேஷண்ட்ஸ் வரதில் யாராவது ஒன்று ரெண்டு பேர் வந்து நம்மளுக்கு இந்த பேஷண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் கண்டிஷனோட அந்த பேஷண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. கட்டாயம் லிவர் டானிக் வந்து அவங்க எடுக்கிறப்போ பாடியோட ஹீட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸ்வெட்டிங் வந்து 1 மந்த்தில் நல்லா குறைய ஆரம்பிக்கும். 2-3 மந்த்ஸ் ரெகுலராக அவங்களுக்கு மருந்து எடுக்கிறப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை எல்லாமே எனக்கு இல்லை, எனக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பாடி வந்து ஹீட் ஆக்காமல் நல்லா அதை கூலண்ட் பண்ணக்கூடிய அந்த வழிகளை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நல்லா தண்ணி வந்து நல்லா குடிக்கணும். அதிகமாக வந்து நம்மளுக்கு அந்த ஸ்வெட்டிங் ஆகிறது நம்மளுக்கு டீஹைட்ரேட்டும் சில பேர்த்துக்கு ஆகும் இல்லையா, அதை வந்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக தண்ணி நல்லா குடிக்கணும். தண்ணி நல்லா குடிக்கிறப்போ நம்மளுடைய பாடி ஹீட் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் கட்டாயம் வாரத்துக்கு 2 முறை வந்து ஆயில் பாத் வந்து கண்டிப்பான முறையில் எடுத்தே ஆகணும். அது மஸ்ட். அது எல்லாமே வந்து நம்ம எப்படி நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே பல்லு தேய்க்கிறோம் குளிக்கிறோமோ அதே மாதிரி ஆயில் பாத்தியும் அவங்க கட்டாயம் அவங்களுடைய லைஃப்பில் வந்து அதை ஒரு டெய்லி அவங்க வந்து நடைமுறையில் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறோம் இல்லையா, டெய்லி சாப்பிட்றத நம்ம ஸ்டாப் பண்ணுறோமா கிடையாதுல, அதே மாதிரி வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம அந்த ஆயில் பாத் வந்து எடுக்கிறத நம்ம விடவே கூடாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது பண்ணுறப்பையும் நம்மளுக்கு அந்த ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் கண்டிஷன் நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு ரீஅக்கர் ஆகாது, அது வராது. அதே மாதிரி லிவர் நல்லா ஸ்டிமுலேட் ஆகிற மாதிரியான நல்ல மூலிகை மருந்துகள் நம்ம தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கிராஜுவலாக நம்ம மெடிசன்ஸை குறைச்சிக்கலாம், இல்லை ஸ்டாப் கூட பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் கண்டிஷன் நம்மளுக்கு சரியாயிரும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பிரச்சனைக்கு மட்டும் ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. நிறைய பேர் வந்து சில ஆஸ்மா பிரச்சனை இருக்கும், சோரியாசிஸ் பிரச்சனை இருக்கும், இல்லை முட்டி வலி பிரச்சனை இருக்கும், முழங்கால் பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனையோடு சேர்த்து இந்த ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் கண்டிஷனை வந்து சொல்லுவாங்க. ஒரு சில பேர் தான் தனியாக இதுக்குன்னே ட்ரீட்மெண்ட் வருவாங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி கண்டிஷனும் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். உள்ளங்கை உள்ளங்காலில் வந்து அதிகமாக வேர்த்துட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்லிப்பரைனால போட்டு நடக்க முடியல, ஸ்லிப்பர் போட்டால் வலுக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இது எல்லாமே அத்தனையும் சரியாயிருக்கு, சரியாயிரும், பயப்பட தேவையில்லை. சரிங்களா, நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? டாக்டர் ஆன் கால்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. என் பேர் சுலோச்சனாங்க. சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தாங்க. சரி, கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்க வயது சொல்லிட்டு தொடர்ந்து பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன சொல்றீங்க? எனக்கு வயசு வந்து 72ங்க. சரி, இந்த உள்ளங்கையில கால்ல வர்ற மாதிரி ஆணி மாதிரி பருப்பு மாதிரி உருண்டு உருண்டையா வருதுங்க, இடது கையில மட்டும். இடது கையில வலிக்குதா? அது ஜாஸ்தி வலியில அமுத்துனா மட்டும் லேசா வலிக்குது, ஆனா லேசா வீக்கம் இருக்குது. ஆக்சுவலா அது ஆணி மாதிரியே இருக்கா? ஆணினா உள்ள இருந்து ஒரு லேயர் அப்படியே அதை நம்ம பிச்சு விட்டானா பியும், அந்த மாதிரி இருக்கா? வளர்ந்து வளர்ந்து வருதா? மறு மாதிரி இருக்கா? ஒண்ணுமே தெரியல, இங்க வலியில ஒண்ணும் தெரியல, அமுத்துனா மட்டும் உருண்டு உருண்டையா தெரியுது. மறு மாதிரிதான் இருக்கும் சில பேர்த்துக்கு. சரியா, இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால கூட சில பேர்த்துக்கு வந்து ஏற்படும். எப்படி நம்மளுக்கு சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ருபெல்லா வைரஸ் அந்த மாதிரி வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு வகையான வைரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கையில் வந்து ஒரு மாதிரி ஹார்டாக நம்மளுக்கு மறு மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அது கிரே கலரில் இருக்கும், இல்லாட்டி பிளாக் கலரில் இருக்கும், அந்த மாதிரி கலரில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஹார்டாக வந்து ஒரு மாதிரி அதில் வெள்ளைப்பூத்த மாதிரி ஒரு மாதிரி சிமெண்ட் கலரில் சில பேர்த்துக்கு இருக்கும். அது பேர் மறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணோம்னா ஹீட் தெரப்பி வச்சு வச்சு தான் இதை வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வர முடியும். நல்லா ஒட்டடம் அந்த மாதிரிலாம் வந்து இப்போ எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து நல்ல பவுடர் மசாஜ் இது மாதிரிலாம் பண்ணுறோம், அதையும் பண்ணிக்கலாம். அது பண்ணுறப்போ அது நல்லா அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே டிசால்வ் ஆகி அது போயிடும். அதுக்கப்புறமா ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை இது வந்து ஸ்கின் டிசீஸ் தான், மறு பரு அந்த மாதிரி தோல் ஏதாவது வருது அப்படின்னாவே இது எல்லாமே வந்து ஸ்கின் டிசீஸோடைய கேட்டகரிக்குள்ள தான் வந்துடும். ஸ்கின் டிசீஸ்க்குரிய முறையான சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும்.
அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கரெக்டாக தெரிஞ்சிடும். எல்லாத்துக்குமே இந்த கையில் இந்த மாதிரி தான் வரும், இந்த இடத்துல இந்த மாதிரி வரும், ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஒரு மாதிரி சொர சொரன்னு கரடு முரடாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் நேரில் வந்து காமிங்க, அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. ஆந்திராவில் நிறைய மருத்துவமனை இருக்குது, தெலுங்கானாலையும் நிறைய மருத்துவமனை இருக்குது, பாண்டிச்சேரியில் மருத்துவமனை இருக்குது, கர்நாடகாலையும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் கொடுத்துட்ருக்கோம். 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு மூலிகைகள் சேர்த்து நம்ம தயார் பண்ணுறப்போ நல்லா சுத்தி பண்ணி தான் நம்ம மூலிகை மருந்துகளை தயார் பண்ணுறோம். தரமான மூலிகைகள் தான் எடுத்து நம்ம தயார் பண்ணுறோம். ஒவ்வொரு மூலிகைகளும் ஒவ்வொரு பிரதேசங்களில் வந்து விளையக்கூடியது வந்து ஒவ்வொரு நல்ல அதோடைய பொட்டன்ஷி வந்து நல்லா இருக்கும். மலை பிரதேசங்களில் விளையக்கூடியது நல்ல பொட்டன்ஷி நல்லா இருக்கும். அதோடைய அந்த மூலிகை பொருளில் வந்து அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து நிறையா இருக்கும். கீழே லேண்டில் விளையிறது காட்டிலும் மலை பிரதேசங்களில் விளையிறது வந்து ரொம்ப எஃபிஷியன்சியாக இருக்கும். நல்லா அதில் ஆக்சிஜன் கண்டென்ட் நிறையா இருக்கும். நல்லா பருத்து பெருசாகவும் இருக்கும். அந்த ஒவ்வொரு மூலிகைகளும் பார்த்தீங்க அப்படின்னா லேண்டில் விளையிறதுக்கும் மலையில் விளையிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் நல்லா நம்மளுக்கு கடுக்காய் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லேண்டில் விளையிறதும் மலையில் விளையிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா பெருசாக பருவட்டாக காய் இருக்கும், நல்ல ஆக்சிஜன் கண்டென்ட் நிரம்பி இருக்கும். அந்த மாதிரி மூலிகைகள் தான் எங்களுடைய மருந்துகளுக்கு தயார் பண்ணுறதுக்கு நாங்கள் எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறதுனால தான் நல்லா வேகமாகவும் மற்ற மருத்துவமனை கம்பேர் பண்ணுறதை விட நல்ல வேகமாகவும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்குது, நோய் நல்லா பரிபூர்ணமாகவும் நம்மளுக்கு குணமாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி கடுக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் தாண்டிக்காய் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம அதோடைய தோல் மட்டும்தான் நம்ம போடணும், அதோடைய கொட்டையெல்லாம் நம்ம போடக்கூடாது, அதெல்லாம் எடுத்து தூர போட்டுடணும். ஆனால் கமர்ஷியலுக்காக நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொட்டையும் சேர்த்து எடுத்து போட்டு அரைச்சிருவாங்க. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு பவர் நம்மளுக்கு சரியாக இருக்காது, நல்லா கேட்காது. தோலை மட்டும் நம்ம தனியாக எடுத்து போடும்போது தான் மருந்துகள் நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும், நல்ல பொட்டன்சியாகவும் இருக்கும், நல்லா கேட்கவும் செய்யும். இப்படி நம்ம மூலிகை மருந்துகள் தயார் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி எதது நம்ம சேர்த்து தயார் பண்ணுமோ கரெக்டான ப்ரொபோஷன்லையும் காம்பினேஷன்லையும் நாங்கள் மூலிகை மருந்துகள் தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய எல்லா மூலிகை மருந்துகளுக்கும் நல்ல ஜிஎம்பி சர்டிஃபிகேட் லைசன்ஸோட முறைப்படி தான் தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. மருந்துகள் முறையாக தயார் பண்ணுறதுனால நம்மளுக்கு பக்க விளைவுகள் எதுவும் நம்மளுக்கு ஏற்படுத்தாது. கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து மருந்துகளில் வந்து கலக்கிறது கிடையாது. அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் 100% உங்களுக்கு ஏற்படுத்தாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தைரியமாக எங்களுடைய மூலிகை மருந்துகளை வந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு வரப்போ நல்ல நோய் வந்து சரியாகவும் செய்யும், திரும்ப ரிப்பீட் நோய் வரவும் செய்யாது. வாழ்நாள் முழுக்க நல்லா பாடி நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் திருச்சியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் கேக்குறேன். சரி, உங்க தொடர்ந்து கேளுங்கம்மா, உங்க வயது சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேசலாம். என் பேர் சித்ரா, வயசு 29. சொல்லுங்க சித்ரா. வணக்கம் மேம். வணக்கம். போன வாரம் நான் வீட்லயே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன் மேம். சரி. அது முட்டி ஒரு மாதிரி திரும்பிடுச்சு. டாக்டர் கிட்ட போனா எக்ஸ்ரே எடுத்தோம், எலும்புல ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா சுளுக்கு வைத்தியத்தை அவர்கிட்ட போய் பார்த்தோம், கரண்ட் எல்லாம் வச்சாங்க. இப்ப கொஞ்சம் கால் நல்லா இருக்கு, வலி இல்லை. இருந்தாலும் கால் ஊனும் போது எலும்பு நவுற மாதிரி இருக்கு. அவர்கிட்ட கேட்டா இது ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னாங்க. இப்ப அவ்வளவா வலி இல்லை, இருந்தாலும் கால் ஊனி நடக்க முடியல. அப்ப இந்த ஒரு வாரம் அந்த டேப்லெட்டே போட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டனால வயிறு புண்ணாயிடுச்சு என்னன்னு தெரியல. வயிறு ஒரே வலியா இருக்கு, எதுவும் சாப்பிட முடியல. வலி மாத்திரை எல்லாம் போடாதீங்க சரியா? வயிறு டக்குன்னு புண்ணாக்கி விட்டுரும். சென்சிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அந்த புண்ணாத்துறதுக்கே பல நாள் ஆகும் அதுக்கப்புறம், சரியா? இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வயிறு புண்ணானதுக்கு சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இளவரப்பாக வறுத்துட்டு பவுடர் மாதிரி பண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் காலையில் மதியம் நைட்டு 3 வேளைக்கும் தேனில் குழப்பி சாப்பிட்டுவாங்க. வயிறு புண்ணு ஆறிடும், ஒரு 3-4 நாளுக்குள்ளே ஆறிடும், சரியா? வேறு மாத்திரை எதுவும் போடாதீங்க. கிரிப் பேண்டுன்னு சொல்லி ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நல்லா வாங்கிட்டு வந்து மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும் சரியா, வாங்கிட்டு வந்து நல்லா முட்டியை சுற்றி நல்லா டைட்டாக நல்லா கெட்டிருங்க. கெட்டிட்டு அசைவு கொடுக்காமல்
ஒரு வாரம் இல்லாட்டி ரெண்டு வாரம் வந்து ரெஸ்ட் எடுங்க. சரியா, வீட்லேயே அப்படியே ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்திங்கனாவே லிகமெண்ட் டேர் எல்லாமே கிழிஞ்சிருக்குது, அது எல்லாமே வந்து ஒட்டிக்கும். சரியா, நல்லா அசையாமல் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாவே ஒட்டிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் மற்ற டைமு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய டைம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒட்டடம் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கலாம். ஒட்டடம் இதெல்லாம் நம்ம கொடுக்குறப்போ ஹாட் வாட்டரில் வச்சு நம்ம ஒத்தனை மாதிரி கொடுக்கறது, இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த முட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் மூட்டுகளுக்கு போகக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து நல்லா போகும், மசில்ஸ் வந்து சீக்கிரம் நம்மளுக்கு சேர ஆரம்பிச்சிரும். ஏதாவது லிகமெண்ட் டேர் அந்த மாதிரிலாம் ஏதாவது நம்மளுக்கு ஆயிருந்தது அப்படின்னா அது நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு ஒட்டி வந்துடும். நல்லா டிஷ்யூஸ் நல்லா க்ரோத் ஆகி நம்மளுக்கு ஒட்டி வரப்போகுது, அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே இது ஈஸியாக நம்மளுக்கு நடக்கிறது. சரியா, இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வந்து ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சைகள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ எங்களுடைய மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் நல்லா ரெஸ்ட் கொடுத்து ஒன்று நீ கேப் இல்லாட்டி அந்த க்ரிப் பேண்ட் எதையாவது போட்டு நல்லா ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிகமெண்ட் டேர் இதெல்லாமே நம்மளுக்கு சரியாகிறதுக்கு வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறோம். எத்தனையோ பேர் லிகமெண்ட் டேர்னாலையும் முட்டி வலிலாம் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் எங்களுடைய மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. லிகமெண்ட் டேர் ஆனவங்க சில பேர்த்துக்கு வந்து டிஸ்க் அது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப்பாக இருக்கும். அந்த போன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிபியா ஃபிபுலா அந்த போன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே சில பேர்த்துக்கு வந்து அப்படியே கரெக்டாக அந்த இதிலேருந்து கொஞ்சம் விலகி வந்திருக்கும், இந்த மாதிரிலாம் இதாகிருக்கும், கீழே விழுகிறதுனால அப்படிலாம் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து எங்களோட மருத்துவமனையில் எத்தனையோ பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. நடக்க முடியாமல் ஒரு மாதிரி நொண்டி நொண்டி தான் நடந்து வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் கரெக்டாக சொல்லுவாங்க. நடக்கும்போது ஒரு மாதிரி கால் வந்து லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஒரு இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணி காலை வச்சோம் அப்படின்னா கால் வந்து ஒரு சைடு இடறி விட்டு போகிற மாதிரி அந்த ஒரு கிரிப் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். நிறைய பேர் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்போ நம்ம அவங்களுக்கு வந்து பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட்டும் வர்ம சிகிச்சையும் நம்ம சேர்த்து ஃபாலோ பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் பற்று லேபனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம். நல்லா அதுக்கு வந்து 10 பொடி ஒன்று கொடுப்போம். அது நல்லா முட்டையோட வெள்ளைக்கரு இல்லாட்டி அரிசி கஞ்சி தண்ணியில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி நல்லா முட்டையை சுற்றி நல்லா 10 மாதிரி போட்டு வர்றப்பையும் நல்லா உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே இது கண்டிப்பாக சரியாயிரும். இந்த லிகமெண்ட் டேர் அது இதுக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனு அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழித்து திரும்ப வந்து நம்மளுக்கு வலி வர ஆரம்பிக்கும், ஸ்டிஃப்னஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஒரு ஸ்கார் மாதிரி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். அதனால் எப்போனாலும் அது பிரச்சனை வந்து நம்மளுக்கு ஏற்பட தான் செய்யும். அது இல்லாமல் நல்லா ரெஸ்ட் கொடுத்து நல்லா டைட்டாக நல்லா கட்டு மாதிரி நல்லா கெட்டிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாவே அதுவே தன்னால் வந்து ஃபியூஸ் ஆயிரும். ஃபியூஸ் ஆகிட்டு முட்டி நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். நல்லா புரதச்சத்து சார்ந்த உணவுப் பொருட்கள் கொஞ்சம் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே இது கட்டாயம் வந்து சரியாயிரும். இப்போ எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இந்த மாதிரி லிகமெண்ட் டேர் இதுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது. அதுக்கெல்லாமே வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி நல்லா தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, ஒரு 5 to 10 days தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் லிகமெண்ட் டேர் எல்லாமே வந்து சர்ஜரி இல்லாமையே நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு சர்ஜரி பண்ணுறீங்க அப்படின்னாலும் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புண்ணெல்லாமே ஆறி உங்களுக்கு நடந்து எந்திரிச்சு வர்றதுக்கே ஒரு 7 to 10 days டைம் எடுக்குது இல்லையா. அதுக்கப்புறம் வாக்கிங் ஸ்டிக்கு வாக்கிறதெல்லாம் வச்சு மெதுவாக யாரையாவது பிடிச்சி பிடிச்சி தானே எந்திரிச்சு நடந்து வருவீங்க. அந்த டைம்குள்ளே இது ரெக்கவரே ஆயிரும் உங்களுக்கு ஃபுல்லாக. அது வந்து க்ளோஸ் ஆகி அது வந்து நல்லா மூடி நல்லா வளர்ந்துரும். எப்படி நம்மளுக்கு ஓப்பன் வூண்ட்ஸ் நம்மளுக்கு கட் வூண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கட்டாக இப்போ ஒரு பிளேடை வச்சு கட் பண்ணுறோம், நம்மளுக்கு சதை இப்படி கிழிஞ்சு நம்மளுக்கு வந்துடுது, ப்ளீடிங் ஆகுது, ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அது அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தன்னை போல் நம்மளுக்கு அந்த வளர்ந்து வந்துடுது இல்லையா, நம்மளுக்கு டிஷ்யூஸ் நம்மளுக்கு க்ரோத் ஆகி வந்து நம்மளுக்கு அது மூடிடுறதுல அதே மெக்கானிசம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயும் நம்மளுக்கு நடக்கும். அந்த டிஷ்யூஸ் நம்மளுக்கு க்ரோத் ஆகி வந்து நம்மளுக்கு அது கிரிப்பாக நம்மளுக்கு பிடிச்சி நம்மளுக்கு மூடி நம்மளுக்கு வளர்ந்து வந்துக்கும், அது ஃபியூஸ் ஆகிக்கும். அது வரைக்கும் நம்ம டைம் மட்டும் நம்ம கொடுத்தா போதும், ரெஸ்ட் கொடுத்தா போதும், தன்னைத்தானே உடம்பு வந்து அதெல்லாம் புதுப்பிச்சு அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வரும். இதை வந்து நம்ம மூலிகை மருந்துகள் கொடுத்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறப்போ பஞ்சகர்மா வர்ம சிகிச்சையெல்லாம் பண்ணுறப்போ கரெக்டாக அந்த இடத்துல போய் அது ஜாயின் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்ஸு மருந்துகள் எல்லாமே கொடுக்கறது. மருந்துகள் கொடுக்குறப்போ வேகமான வளர்ச்சி வந்து நம்மளுக்கு இருக்கும். குறுகிய காலகட்டங்களே நம்ம வந்து சரியாகி வந்துடலாம், பெயின் வந்து இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம வர்ம ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறப்போ நம்ம தெரப்பிஸ்லாம் பண்ணுறப்போ நடை வந்து நம்மளுக்கு நார்மலாக இருக்கும். ஒரு மாதிரி கோணி கோணி சில பேர்த்துக்கெலாம் அந்த மாதிரி ஃப்ராக்சர் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, லிகமெண்ட் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா நடை ஒரு மாதிரி கோணி போயிடும் இல்லையா, அது ஃபியூஸ் ஆயிரும். ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய நடை மாற்றி இருக்கும். இல்லை சில பேர்த்துக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த காலில் ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் எலும்பு உடஞ்சிருச்சு,
கட்டு போட்டேன். இருந்தாலும் கட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கால் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி எனக்கு மாறி இருக்கு, டிஃபார்மிட்டியா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம நார்மலாக நடையும் நம்மளுக்கு நார்மலாக சரி பண்ணி கொண்டு வரதுக்கு இந்த டைம் நம்ம கட்டாயம் மருந்துகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். இந்த மாதிரியும் எங்களுடைய ஆஜய ஹெர்பல் மருத்துவமனை நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, பயப்பட தேவையில்லை, சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நன்றிம்மா. டாக்டர், இப்போ ஆஸ்துமாவுக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க ஷார்ட்டாக சொல்லிடலாம். ஓகே, இப்போ எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் ஆஸ்துமாக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா மூலிகை மருந்துகள் தான் கொடுக்குறோம். மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து சளியை நல்லா வெளியேற்றக்கூடிய மூலிகை மருந்துகளாக கொடுக்குறோம். நல்லா கண்டங்கத்திரி, தூதுவளை, சிற்றரத்தை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், சுக்கு, மிளகு, திப்பிலி, வசம்பு, ஓமம், சீரகம், இந்த மாதிரி மூலிகை ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம மருந்துகளாக நம்ம தயார் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம். அதே மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு பசியும் நல்லா இன்டியூஸ் பண்ணிவிடும், சளியையும் நம்மளுக்கு வெளியேற்றி விடும். சளி நுரையீரல்களை கட்டி மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அதை இலக்கி இலக்கி நம்மளுக்கு வெளியேற்றி விடும், மோஷன் வழியாகவும் நம்மளுக்கு வெளியேற்றி விடும். சில பேர்த்துக்கு இருமல் வந்து சளி வந்து அப்படியே வெளியேறும் நல்லா, சில பேர்த்துக்கு மூக்கு வழியாக நல்லா சளி வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்லா முறையாக நம்மளுடைய பாடியை விட்டு நல்லா அந்த கோலை ஃப்ளம் எல்லாம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேறிடும். வெளியேறிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பசி எடுக்குது அப்படின்னாவே குடல் நம்மளுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, குடல் சுரப்பிகள் நல்லா நம்மளுக்கு ஸ்டிமுலேட் ஆகுது அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி இம்யூனிட்டியை நல்லா பூஸ்டப் பண்ணுறதுக்கு நல்ல மூலிகை மருந்துகள், நெல்லிக்காய் சார்ந்த மருந்துகள், கடுக்காய் சார்ந்த மருந்துகள் நல்லா இம்யூனிட்டியை நல்லா பூஸ்டப் பண்ணி கொண்டு வரும். விட்டமின் சி சத்து சார்ந்த உணவுப் பொருட்கள் நல்லா இம்யூனிட்டியை நல்லா பூஸ்டப் பண்ணி கொண்டு வரும். அதே மாதிரி ஒரு செட்டு, இந்த மாதிரி எல்லா மூலிகை மருந்துகளும் சேர்த்த ஒரு செட் வந்து கரெக்டாக தொடர்ந்து ஒரு 2-3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஆஸ்மா வந்து கியூர் ஆயிரும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆஸ்மாவுக்கு கட்டாயம் 3 மந்த்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். சில பேர் வந்து 10 வருஷக்கணக்காக, 20 வருஷக்கணக்காக, 30 வருஷக்கணக்காக ஆஸ்மா தொந்தரவுலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஆஸ்மா பிரச்சனை வந்து கியூர் ஆயிரும். நுரையீரல்லாம் விரிஞ்சிரும், பலமாயிரும், திரும்ப அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை 4 தலைமுறைகளாக வைத்திய சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கோம். டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நேர்கள் கேட்ட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் ரொம்பவே பொறுமையா பதில் சொன்னீங்க. ஆஸ்மா பத்தி ரொம்ப கிளியர் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எங்களுக்கு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. என்ன நேர்களை, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஒரு ஹெல்தியான எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் திவ்யா ஆன் டாக்டர் ஆன் கால்.